வணக்கம். உலகமே வியக்கும் அளவுக்கு மிகப்பெரிய கோவிலை தஞ்சையில் மாமன்னர் ராஜராஜ சோழர் எழுப்பினார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ தஞ்சை கோவில் வரலாறை பற்றி சொல்லும்போது ஒரு 30 வருடங்களுக்கு உள்ளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் தஞ்சை கோவிலில் இருக்கும் பெரிய நந்தி ராஜராஜ சோழர் வைத்தது கிடையாது அப்படின்னும், ராஜராஜ சோழர் கால நந்தி திருச்சுற்று மாளிகையில் வைக்கப்பட்டு விட்டது அப்படின்னும் உளறிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பெரிய நந்தி ராஜராஜ சோழர் வைத்தது கிடையாது அப்படின்றதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. வரலாறுனா வரலாற்று ஆதாரங்களை வைத்து பேசினால்தான் வரலாறு. இப்படி பெரிய நந்தி ராஜராஜ சோழர் வைத்தது கிடையாது அப்படின்னு சொல்றவங்களாம் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் உளறிட்டு வர்றாங்க. அதுவும் ஒரு 30 வருடங்களுக்கு உள்ளாக தான் இந்த உளறல்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை கேட்கும்போது சிலரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை கோவில் வரலாறை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இப்படி உளறுறவங்க பேச்சை கேட்டுட்டு தஞ்சை கோவிலில் இருக்கிற பெரிய நந்தி ராஜராஜ சோழர் காலத்தியது இல்லை அப்படின்னு நினச்சிடுறாங்க. நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களும் மற்றவங்களுக்கு தஞ்சை கோவிலில் இருக்கும் பெரிய நந்தி நாயக்கர் காலத்தில் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த பெரிய நந்தி நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்றதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதே மாதிரி ராஜராஜ சோழர் இந்த பெரிய நந்தியை வைக்கவில்லை அப்படின்றதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. 1990களுக்கு முன்பு எழுதப்பட்ட வரலாற்று ஆய்வு நூல்கள் எந்த நூலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் எந்த ஒரு இடத்துலையுமே இப்போ தஞ்சை கோவிலில் இருக்கிற பெரிய நந்தி ராஜராஜ சோழர் வச்சது கிடையாது அப்படின்னு எந்த ஒரு ஆய்வாளரும் குறிப்பிடவே இல்லை. இப்போ ஒரு 30 வருடங்களாக தான் தப்பு தப்பாக வரலாறு படிப்பவர்கள் தஞ்சை கோவிலில் இருக்கும் பெரிய நந்தி ராஜராஜ சோழர் காலத்தில் வைக்கப்படவில்லை அப்படின்னும், ராஜராஜ சோழர் கால நந்தி திருச்சுற்று மாளிகையில் வைக்கப்பட்டது, இப்போ இருக்கிற பெரிய நந்தி நாயக்கர் காலத்தில் வைக்கப்பட்டது அப்படின்னு உளறிட்டு வர்றாங்க. இதற்கும் நாயக்கர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறதா வரலாற்று உண்மை. ஏன்னா எந்த ஒரு நாயக்கரும், அதாவது விஜயநகர பேரரசின் சார்பாக தஞ்சையில் ஆட்சியில் இருந்த எந்த ஒரு நாயக்கரும் நான் தான் இந்த பெரிய நந்தியை வைத்தேன் அப்படின்னு எந்த இடத்துலையுமே குறிப்பிடலை. ஆய்வாளர்கள் உண்மையான ஆதாரங்களை கொண்டு வரலாறை எழுதிய எந்த ஒரு ஆய்வாளரும் இப்போ இருக்கிற பெரிய நந்தி ராஜராஜ சோழர் வச்சது கிடையாது அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்போ ஒரு 30 வருஷமாக தான் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தப்பு தப்பாக வரலாறு பேசுகிறவங்க தான் தஞ்சை கோவிலில் இருக்கும் பெரிய நந்தி ராஜராஜ சோழர் காலத்தியது இல்லை அப்படின்னு உளறிட்டு வர்றாங்க. நீங்கள் தஞ்சை கோவில் வளாகத்துக்குள்ள அந்த பெரிய நந்தி இருக்கும் மண்டபத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்திய தொல்லியல் துறையாலையும் இப்போ இருக்கிற நந்தி சோழர் காலத்தியது இல்லை அப்படின்னு குறிப்பிடப்பட்டு ஒரு தகவல் பலகை வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இது குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி இதற்கு விடை கேட்டதற்கு இது குறித்து எந்த ஒரு தகவல்களும் இல்லை அப்படிங்கிற பதில்தான் வந்துச்சு. இப்படி ஒரு 30 வருஷமாக 1000 ஆண்டுகள் கடந்து நிற்கும் ஒரு கோவிலின் வரலாறு தப்பு தப்பாக வரலாறு படித்தவங்களால் பரப்பப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதா வரலாற்று சுவடுகள் நமக்கு உணர்த்துது. ஏன் மேலே சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் 1990களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஆய்வு நூல்கள் எதனாலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆய்வாளரும் தங்களுடைய வாழ்வை வரலாற்றை தேடுவதற்காகவே அர்ப்பணித்து நூல்களை எழுதிய எந்த ஒரு தமிழ் ஆய்வாளரும் அவர்களுடைய நூலில் எந்த ஒரு இடத்திலும் இப்போ இருக்கிற பெரிய நந்தி ராஜராஜ சோழர் வைத்தது கிடையாது அப்படின்னு குறிப்பிடவே இல்லை. எதனால் இப்படி தவறான கதைகளை உண்மையான வரலாறு மாதிரி சிலர் சித்தரிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு மர்மமாகவே இருக்குது. மற்றபடி தஞ்சை கோவிலில் இருக்கும் பெரிய நந்தி ராஜராஜ சோழர் வைக்கவில்லை அப்படின்றதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதே போல் ராஜராஜ சோழருக்கு பின்னால் வந்தவர்கள் அந்த நந்தியை வைத்தார்கள் அப்படின்றதற்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. கோவிலை கட்டியவர் நான் இந்த சன்னதி கட்டுனேன், அந்த சன்னதியை கட்டுனேன் அப்படின்னு தனித்தனியாக கல்வெட்டுகள் வைக்கணும் அப்படின்றதற்கும் எந்த ஒரு அவசியமும் இல்லை. தஞ்சை கோவிலில் இருக்கும் பெரிய நந்தி ராஜராஜ சோழர் காலத்தியது அப்படிங்கிறது தான் வரலாற்று உண்மை. கோவிலை பாதுகாக்கும் தொல்லியல் துறையே தஞ்சை கோவிலில் இருக்கும் பெரிய நந்தி ராஜராஜ சோழர் வைத்ததில்லை என்று குறிப்பிட்டு தகவல் பலகை வைத்திருப்பது பெரும் மர்மமாக உள்ளது.